அனைவருக்கும் இனிய வணக்கம் தோழர்களே. இளந்தமிழர் பேரவை சார்பாக அறிவோம் சங்க புலவர்கள் என்னும் அருமையான தலைப்பை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புலவர்களின் பெயரை கொடுத்திருக்கிறீர்கள். என் பெயர் மா அழகுவேல். செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியில் இளங்கலை தமிழ்த்துறை 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றேன். எனக்கு கொடுத்துள்ள சங்க புலவர்களில் ஒருவரானவர் அணிலாடு முன்றிலார் என்பவர். இவரது பெயர் என்பது இவர் ஒரு சங்ககால புலவர்களில் ஒருவராவார். இவர் அணில் ஆடு முன்றில் என்னும் ஒரு தொடரை கையாண்டதால் அணிலாடு முன்றிலார் என்ற பெயர் வந்தது. இவரது பெயர் இடம்பெற்ற பாடல் அந்த தொடரில் இவரது பெயர் தெரியவில்லை. அதனால் அந்த தொடரின் அணிலாடு முன்றில் என்ற பெயரையே இவருக்கு குறுந்தொகையின் அரச புலவர் கூரிகோ என்பவர் இவருக்கு அந்த பெயரை சூட்டியுள்ளார். இவரது பாடல் குறுந்தொகையில் பாலைத்திணையில் 41வது பாடலாக அமைந்துள்ளது. அதை மட்டும் பாருங்கள். காதல் உழையராக பெரிது உவந்து சாறுகோள் ஊரின் புகழ்வேன் மன்றே அத்தம் நன்னிய அம்குடி சீரூர் மக்கள் போகிய அணிலாடு முன்றில் புழப்பில் போல புல்லென்று அளப்பெண் தோழி அவர் அகன்ற இந்த தொடரில் ஈச்சடியில் 3வது அடியில் அவரது பெயர் அணிலாடு முன்று என்ற பெயர் வந்திருக்கிறது. ஆகையால் இத்தொடரின் அவர் பெயர் வந்ததனாலேயே குறுந்தொகையில் அணிலாடு முன்றிலார் என்ற பெயர் வைத்து அவரை இட்டு மகிழ்கிறார்கள். இந்த பாடல் தரும் செய்தி என்னவென்றால், தலைவன் தலைவி வந்து தோழியிடம் சொல்கிறார், தன் தலைவன் இல்லை இந்த ஊரில், அந்த விழா நடைபெற ஊர் தான் அது சீரூராக இருந்தாலும் எனக்கு அது திருவிழா நடைபெற பேரூராக தெரியுது. அந்த ஊரில் மக்கள் இல்லாத வீடுகளில் வீட்டின் முற்றத்தில் அணில் எவ்வளவு அழகாக அங்கும் இங்கும் திரியுமோ, அதுபோல் என் நெஞ்சில் என் தலைவன் அங்கும் இங்குமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அணிலாடு முன்றில் இத்தொடரில் அணிலாடு முன்றில் என்ற தொடர் வந்துள்ளதால் இவரது பெயர் அணிலாடு முன்றிலார் என்று குறுந்தொகை புலவர்களாலும் அனைத்து புலவர்களிலும் இவரும் ஒருவராக திகழப்படுகிறார். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.